பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல் தான் நாங்கள் எந்த வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும் நான் ஏன் மாஸ்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கணுமா இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே தட்டி விட்ருங்க மாஸ்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சேவியர் பிரிட்டோ அதுக்கப்புறம் வந்து லலித் குமார் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு இளைய தளபதி விஜய் நம்ம விஜயன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ப்ளஸ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஓகேங்க இதெல்லாமே எல்லாமே தெரிஞ்சதுதான் ஆனா ஆனால் நான் ஏன் ரொம்ப வெயிட் பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இளைய தளபதி விஜய் இவர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவோ ரோல்ஸ் பண்ணியிருக்காரு நம்மளை வந்து என்ன சொல்றது ரொம்ப என்டர்டைன் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு குடிகாரராக நடிச்சிருக்காரு ஒரு மாஸ்டர் கேரக்டரில் அதாவது வாத்தியார் லெக்சரர் கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்க்க அவர் எப்படி அதை அந்த அந்த ரோலை வந்து போட்ரை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேங்க இன்னொன்று என்னென்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிற ஸ்ரீமன் இன்னொரு ஃப்ரெண்டு சஞ்சீவு அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க எந்த மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவர் கூட விஜய் கூட அப்படிங்கிறத நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி சாங் அந்த சாங் எப்படி வந்திருக்கும் அதுக்கு எப்படி அதே மாதிரி வாத்தி ரைடு வாத்தி ரைடு பாட்டு அது எப்படி வந்திருக்கும் அதுக்கு வந்து விஜயோட டான்ஸு அவர் நடந்து வர ஸ்டைலு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் மெயினாக லோகேஷ் கனகராஜ் நம்ம கைதி மாநகரம் படம் பார்த்துருப்போங்க அதில் ஒரு நைட்டில் ந நடக்கிற ஸ்டோரியை தான் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருப்பார் ஃபுல்லாக அதை வந்து ஸ்கிரீன் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்கும் நம்மளை சீட்டு நுனிலே உட்கார வச்சு அடுத்து என்னாகும் அடுத்து அடுத்து அடுத்த ஆகும் மாதிரி யோசிக்க வச்சுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்போ ஒரு பெரிய ஹீரோவை வச்சு இளைய தளபதி விஜய் மாதிரி ஒரு ஒருத்தவரை வச்சு படம் எடுக்கும்போது சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ரொம்பவே வந்து அவர் ஆச்சரியமான விஷயங்க அது அவர் எப்படி பண்ணிருக்காருன்னு கண்டிப்பா பார்க்கணும் வெயிட் பண்ண அப்புறம் நம்ம ராக் ஸ்டார் அனிதத்தோட மியூசிக்ல எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்குங்க மெயினா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குட்டி ஸ்டோரி அது அது விஜய் சாரே பாடியிருக்காரு சோ அந்த சாங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பாக்கணும் இருக்கேன் அதே மாதிரி வாத்தி ரேடு அந்த பாட்டு லிரிக்கல் பார்க்கும்போதே அந்தளவுக்கு நமக்கு ஒரு டான்ஸ் ஆன மூல ஒரு இது வந்துடுது ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்க அந்த கண்ணை பார்த்தாக்க அப்படின்னு ஒரு சாங் இருக்குங்க அந்த பாட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அது வந்து ஒரு மெலடி நம்பராக இருக்கும் அது வந்து ஹீரோயின் கூட பாடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொலக்கட்டும் பறப்பற அது விஜய் சேதுபதிக்குங்கிற மாதிரி லிரிக்கல் வீடியோவில் காட்டியிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காரு விஜய் சேதுபதி அவரோட பெர்ஃபாமன்ஸ் அந்த பாட்டில் எந்த அளவுக்கு போட்டு தர குத்து குத்துவாரு அப்படின்னு பார்க்கணுன்ட்டு இருக்குங்க அதே மாதிரி குவிட் பண்ணுடா அப்புறம் வந்து போனா போகட்டும் இந்த சாங்கும் வந்து அனிருது இசையமைச்சிருக்காரு ஸோ அது இல்லாமல் அனிருதோட பிஜிஎம் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு எப்படி இருக்கும் விஜய் அண்ணாக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா இருக்காங்க படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்நேரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுனா படம் ரிலீஸ் ஆகி மூணு மாதம் ஆகிருக்கும் ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் படத்தை பார்க்குறோங்க அடுத்து ஹீரோயினாக பண்ணியிருக்க மாலவிகா மோகன் அவங்க வந்து பேட்டை படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை ஓகே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபுல் லென்த் ஹீரோயினா இந்த படத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கணுங்க ஆண்ட்ரையா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க என்ன கேரக்டர் என்னென்னலாம் தெரில ஆண்ட்ரையா சாந்தனு ஸோ அப்புறம் வந்து கேபிஒய் தீனா கைதியில் பண்ணியிருந்தார்ல அவரு ஸோ அவங்க கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் நோட்டீசபிளாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மெயினாக மறந்து பாருங்கள் கைதி படத்தில் வில்லனாக பண்ணியிருந்தார் அர்ஜுன் தாஸ் அவர் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எப்படி மாசை காட்ட போகிறாரு அவர் வாய்ஸுக்கு நான் ஷம ஃபேனுங்க என்ன வாய்ஸ் மனுஷன் பின்னி படல் எடுப்பார் அந்த படத்தில் அந்த அந்த டயலாக் இந்த போலீஸ்காரன் தலையை கொண்டு வந்து போடுறவனுக்கு அப்படிம்பாரு செம்மையாக இருக்கும் எனக்கு வரல அந்த வாய்ஸு ஓட்டாதீங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சினிமாடோகிராஃபி சத்யன் சூரியன் இவங்க கைதி படத்துல எந்த மாதிரி சினிமாடகிராபி பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க மனுஷங்க அந்த லாரி போயிட்டு இருக்கும்போது அந்த இருட்ல அந்த மாதிரி ஒரு சினிமாடகிராபி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைதி படம் போய் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க கத்தலை கித்தலை எதுவுமே பண்ணல அடுத்து என்னோ அடுத்து என்னவோ அடுத்து என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த டேரக்டர் அதே சினிமாடோகிராஃபி ஒரு படத்தில் அதுவும் மாசான விஜய் சார் நடிச்சிருக்க படத்தில் கண்டிப்பாக வெயிட் பண்றேன் பார்க்கறதுக்காக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் வில்லனா பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சாம லோக்கலாக இறங்கி பிச்சு படல் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஆனால் இது வரைக்கும் விஜய் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோ ரன்னிங்கில் ஹீரோவாக இருக்கவங்க யாரும் வில்லனாக பண்ணதில்ல ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் இல்லை எந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்க வந்து பூந்து விளாண்டுட்டுருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரில ஆனால் கண்டிப்பாக விஜயனை வந்து விஜய் சேதுபதிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு நடிக்கிறதுக்கு அதனால அந்த சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலே பிச்சு பெடல் எடுத்துருவாரு கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் விஜய் சேதுபதி உங்களையும் பார்க்கறதுக்கு மொத்தத்தில் இது எல்லாத்துக்காக தாங்க வெயிட் பண்ணுறேன் மாஸ்டர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்களும் இந்த மாதிரி வெயிட் பண்ணுறீங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் படம் என்றைக்கு வந்தாலும் மொதல் நாளே ரிவ்யூ போடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ்